மகராசி என்பர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிச்சுடுவேன். என்னப்பா நம்ம கூடவே தான் இருந்துருந்தான், எப்படி இவன் மட்டும் முன்னேறி போனான்? சொந்த பந்தங்களுக்குள்ளுக்கு ஆச்சரியம், திருஷ்டிகள் நிறையா இருக்குது. முந்தி இருந்த மாதிரி இவா இல்லை, இவாளுடைய கேரக்டர் வித்தியாசப்பட்டுடுதுன்னு ஒவ்வொருத்தரும் சொல்கிற மாதிரி இருக்கும். இத்தனையும் அக்செப்ட் பண்ணுவோம். அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸும் சரி மைனஸும் சரி ரெண்டையும் அக்செப்ட் பண்ணுவேன். ஆனால் உங்களுக்கு என்ன தோன்றுதோ அதான் செய்வேன். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவா, கேஷியராக இருந்துட்டுருக்கிறோம், ஹோட்டல் வச்சுருக்கோம், ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்க, உங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருக்கும். பணம், பொருளாதாரம், பங்கு வர்த்தகம் சார்ந்து இருக்கக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு, பதவி உயர்வு உண்டு, நல்ல மாற்றங்கள் எதிர்பார்த்தவாளுக்கு நிச்சயம் மாற்றங்கள் தேடி வரும். நல்ல மனிதர்கள் யார், தீய மனிதர்கள் யார் அப்படிங்கிறது முந்தி குழப்பமாக இருக்கும், இப்போ யார் என்னங்கிறத வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சுவிடும் உங்களுக்கு. மகரராசி என்பவர்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்து பார்த்து வாங்குவேன். திடீர் பிரயாணங்கள் உண்டு, வெளியூர் வெளிநாடு பிரயாணம், புதிய ஒரு கமிட்மெண்ட், புதுசாக கமிட் பண்ணுவேன். அதன் மூலமாக சில சிந்தனைகள் பண்ணி சில முயற்சிகள் எடுத்து அதை வெற்றி பெற்றே ஆள்வேன். தொழிலில் முன்னேற்றம் உண்டு, பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண். அற்புதமான எண் 4 இடம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயகர் வழிபாடு, நினைத்தவுடன் சித்திக்கும் வழிபாடு விநாயகர் வழிபாடு.